புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒரு இலக்கை நோக்கி நம்ம செல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த இலக்கை நோக்கி முதல்ல நம்ம ஓட ஆரம்பிக்கணும். உங்களால் ஓட முடியலையா, நடந்தாவது போங்க. நடக்க முடியலையா, தவழ்ந்தாவது போங்க. தவழக்கூட முடியலையா, எப்படியாவது நகர்ந்து நகர்ந்து நகர்ந்தாவது போங்க. ஆனால் முயற்சி செய்கிறதை மட்டும் விட்டுடவே விட்டுடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் போகக்கூடிய வழியில் எவ்வளவு தடைகள் வருது. அந்த தடைகளை பார்க்கும்பொழுது சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்படிப்பட்ட சூழலில் வெற்றி பெற்ற சாதனையாளர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு உத்வேகமும் ஒரு தன்னம்பிக்கையும் பிறக்கும். அந்த தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த சிகரம் தொடுவோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மனிதரை தான் இன்றைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜினுடைய இயக்குனர் டாக்டர் ரித்திக் பாலாஜி அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படியாவது இலக்கை அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. நான் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் பார்க்குறேன். ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ், இந்த இன்டர்நேஷனல் காலேஜ் அப்படிங்கிறது எடுத்த உடனே வந்துடுற ஒரு விஷயம் கிடையாது. அந்த பேரை, அந்த இலக்கை அடைகிறதுக்கு நீங்கள் எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். உங்களுடைய ஆரம்பம் எங்கிருந்துன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். ஸோ என் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு ஆசை எனக்கு எப்படி வந்ததுன்னா, நான் என்னோட பாலிசி என்னென்னா, நான் சம்பாதிக்கிற காசை நான் தான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுன்றதான் என் பாலிசி. ஸோ அந்த பாலிசியில் பார்க்கும்போது எப்போவும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலாக ஒரு டொமஸ்டிக் டூர் போயிடுவேன், அன்னி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷனல் டூர் போயிடுவேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த டூர் போக போக என்னென்னா, என்னோட ஆசை இன்னும் இது இதை பார்க்கலையே இதை பார்க்கலையே மிஸ் ஆனதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாமே இப்போ முன்னாடியெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு. இப்போ ட்ரெயின் காஸ்ட்டும் ஃப்ளைட் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் காஸ்ட் தான் சீப்பாக இருக்குது ட்ரெயினை விட. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளைட்டில் போக போக என்னாச்சுன்னா, ஃப்ளைட்டு பார்த்துட்டே இருந்தேன், இதில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஏவியேஷனாக ரெண்டே ரெண்டு தான் தெரியுது, பைலட்டு இல்லை ஏரோஸ்டஸ். நம்ம ஏன் இது இதை தவிர வேறு என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் திறமையான ஆள் இல்லைன்றது. ஸோ அதை திருப்பி அதில் ஆராய ஆரம்பித்தேன். நம்ம எதுக்கு அதை ஆராயவே ஆரம்பித்தேன்னா, இப்போ நம்ம போகிற காசை நான் தான் காசு கொடுத்து டிக்கெட் போகிறேன், பட் இந்த டிக்கெட்டை ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றத தேடும் போது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஓகே ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு வசதி ஏற்படுத்தி போகிற இடத்துல இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்புகளை நீங்க அமைச்சு கொடுத்திருக்கீங்க. இப்போ ரெமோ இன்டர்நேஷனல் சொன்ன உடனே டாக்டர் ரித்திக் பாலாஜி அப்படின்ற நேம் வந்துருது. பட் அந்த ரித்திக் பாலாஜின்ற நேம் ஆரம்பம் எப்படி இருந்தது? ரெமோக்கு முன்ன நீங்க எப்படி இருந்தீங்க? ஆக்சுவலா என்னோட ஒரிஜினல் நேம் இது கிடையாது. ஓகே சார். சோ இனிஷியலா முன்னாடி எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, சாமி பேர்ல வச்சாங்க. பட் அந்த சாமி பேர் எனக்கு பிடிக்காம அப்படியே கொஞ்ச நாள் ரொம்ப, பட் டிகிரி எல்லாமே அதுல தான் இருந்தது. பட் அதுக்கு அப்புறமா எல்லாரும் போல நம்ம முன்னேறணுமே அப்படின்னு நான் அந்த பேரை வச்சு ட்ரை பண்ணும்போது எதுவும் ஃபெயிலியர் தான் இருந்தது. ஸோ நியூமாலஜி பார்த்தோம், இதை பார்த்தோம், எல்லாமே. ஏன்னா ஒருத்தர் ஃபெயிலியர்னு வரும்போது தான் எல்லா பக்கத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவோம். ஸோ அப்படி தேடும் போது ஒரு நியூமாலஜியில் பார்த்து வச்ச பேர் தான் இது. ஸோ அந்த பேர் வச்ச பிறகு நிஜமாக கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நியூமாலஜி நான் பாசிட்டிவ் சொல்கிறேன் நினைக்கல, பட் இருந்தாலும் அந்த பேர் மட்டும் இல்லை, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும், நம்ம அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா எல்லாமே பாசிட்டிவ் தான். அதுதான் சார். அப்போ இந்த ரெமோக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த ரெமோக்கு வரத்துக்கு முன்னே உங்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்கு சார்? ஓகே. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் சொல்கிறேன். என் ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா வெரி புவர். என்னன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்கூலில் கட்ட வச்சவன் நான் தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே எங்கள் அப்பா தேர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அப்பாவோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மாலை கடை, பூ விற்கிற வியாபாரம் தான். அதில் பண்ணி பட்டானா அவர் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணிட்டு இருந்தார். சரி, நம்ம தான் படிக்கலாம், பையன் படிக்கணுமேன்றதுக்காக ஒரு நல்ல ஸ்கூல், விவேகானந்தா வித்யாலயான்ற ஸ்கூலில், நார்த் சென்னையில் இருக்கிறது, அது நல்ல ஸ்கூலில் தான் சேர்த்தார். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் பிடிக்கலன்னா செகண்ட் ஸ்டாண்டர்லேயே ஒரு அப்போலாம் சூட் கேஸ் மாதிரி ஒன்று பேக் எடுப்போம், அதில் போய் இதில் வச்சுட்டு நான் வெளியே போயிடுவேன். போயிட்டு கரெக்டாக ஸ்கூல் டைம் பார்க்க தெரியாது, ஸ்கூல் எல்லாரும் வெளியே வந்தாங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அதை படி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி எங்கள் அப்பா நான் அப்போ இருக்கும்போது ரிக்ஷாவில் தான் போவோம். ரிக்ஷாவில் வரும்போது ஒரு நாள் தூங்கிட்டேன் லாரியிலேயே, தூங்கிட்டு எந்திரிக்கும் போது மணி 4 ஆயிடுச்சு, டைம் எனக்கு பார்க்க தெரியாது. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், யாருமே வரலையே, வெயிட் பண்ணியிருந்து அப்புறம் ஒரு 5 மணிக்கு நடந்து டியூஷன் விட்டு வெளியே வந்தாங்க. அந்த டைமில் தான் நான் வெளியே வந்தேன், எனக்கு அந்த டைம் தெரியாததால் ப்ராப்ளம். அப்போ தான் ஃபஸ்ட்டு வீட்டில் மாட்டினேன். ஸோ என்னடா காலேஜ் ஸ்கூல் படிக்கிறேன் அப்படின்றது. அப்புறம் என்ன பண்ணாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்க தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வேறு ஸ்கூல் மாற்றினாங்க. அந்த ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் ஒன்று வைப்பாங்க, அதாவது எந்த ஸ்கூலாக இருந்தாலும் என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. என்ட்ரன்ஸில் என்னை கேட்டது A to ZL தான் சொன்னாங்க, அதுவே தெரியாது, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண, அந்த என்ட்ரன்ஸ் அப்போ பக்கத்தில் இருக்கணும், ஒருத்தரை பார்த்து காப்பி அடிச்சு, எதுவும் என் பிரதர் தான் வந்தான், அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சாக்குறான், நான் தேர்டில் சேர்றேன், தேர்டில் ஃபோர்த்து. ஸோ ஃபோர்த்தில் நான் சேர்றேன், அப்போ ஏபிசிடி தெரியாமல் ஏதோ காப்பி பண்ணி எடுத்து சேர்ந்தாச்சு. ஸ்கூல் படிப்பு அப்படியே போச்சு. 7th வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே, ஏன்னா 7th வரைக்கும் ஆல் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, 8th தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸாமு அப்படின்னு ஒரு இதில் வைப்பாங்க. அந்த 8th என்னை ஃபெயில் பண்ணாங்க.
ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கெரியர். ஸோ சக்ஸஸ்ஃபுல் கெரியரை விட ஃபஸ்ட்டு ஃபெயிலியரை பற்றி சொல்லிடுறேன் நான். ஸோ எயித்தில் ஃபெயில் பண்ணமுன்னா திருப்பி என்ன ரீசன்னு கேட்டால் ஃபீஸ் கட்டலை அப்படின்னாங்க. ஃபீஸ் கட்டுறது கூட என்னென்னா எங்கள் அப்பா கட்டிட்டாரு, அந்த காசை நான் நான் காலேஜ் ஸ்கூலுக்கு ஃபீஸும் கட்டலை. ஸோ அதனால் ஃபீஸ் கட்டலைன்றதை பிளாக் பண்ணி இதுவும் ப்ராப்ளம் ஆகிடுது அப்படின்ட்டு திருப்பி அதை விட கொஞ்சம் பிராண்டடான பிஷப் கோரின்ற ஒரு பெரிய ஸ்கூலில் திரும்பி போட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் நைன்த்து படித்தேன். நைன்த்துலேயும் என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னா அங்கேயும் சொல்லிட்டாங்க, இந்த பையனுக்கு படிப்பே வராது, நைன்த்துக்கு மேலே இவன் தயாராது, எடுத்துகிட்டு போயிடுங்க. எங்கள் அப்பாவோட முயற்சியில் தான் இன்னொரு ஸ்கூல் சேர்த்தாங்க. இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்கூல் வந்துட்டேன். ஸோ டென்த்தில் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். அந்த ஸ்கூலோட மொத்த அட்மிஷனே பார்த்திங்கன்னா 16 பேர், அதில் ஒரு 9 பேர் பசங்க, 7 பேர் பொண்ணுங்க. ஸோ அதில் நான் ஒருத்தன். அப்போ நான் உள்ளே போகிறேன், அந்த ஸ்கூலில் பார்க்குறேன். அப்போ கேட்டாங்க, ஏன் நான் அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் வந்தேன்னு. பட் நான் நைன்த்துக்கு சரியாக படிக்கலன்னு சொல்ல விருப்பப்படல, இல்லை எனக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு ஒரு கதையை சொல்லி அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் முடிக்கிறோம். இப்போ 10th ரிசல்ட் வருது. 10th ரிசல்ட்டில் வரும்போது எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக 9th போக முடியலை, அப்போ 10th எங்கே பாஸ் ஆக போகிறேன் அப்படின்ட்டு. ரிசல்ட் வரும்போது என்ன பண்ண, ஒரு பார்க்குக்கு ஓடி, ஏன்னா அப்பா அப்போயே சொல்லிட்டார் ஃபெயில் ஆகிட்டுனா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டார். ஸோ அதனால் ரிசல்ட்டு 10th ரிசல்ட், நான் படிக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ரிசல்ட் அப்போ எப்படி கொடுப்பாங்கன்னா பேப்பரில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், நம்ம நம்பரை 3rd கிளாஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன், இல்லை முடிஞ்சு போச்சு, போய் பார்க்குக்கு ஓடி போயிட்டேன், வீட்டை விட்டு ஓடிடலாம் ஏதாவது ஒன்ற பிளானில் தான் இருந்தேன். ஸோ அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லடா ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஏ உன் மார்க் ஃபஸ்ட் கிளாஸில் வந்திருக்கடா அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர அதிர்ச்சி, எனக்கும் அதிர்ச்சி தான். அதான் கேட்டேன், ஃபஸ்ட் கிளாஸில் வந்துருச்சு என் பேர், நான் போய் நானும் அதிர்ச்சி பேப்பர் வாங்கி பார்த்தேன், விடுபட்ட நம்பர்ல மெயின் பேப்பர்ல இருந்துருக்கு, நான் அந்த அதை பார்க்கற கூட எனக்கு தரமா கிடையாது, தேர்ட் கிளாஸ்லேயே நமக்கு தாங்காதுன்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் கட் பண்ணிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட் கிளாஸில் வந்ததும் அப்புறம் ரெண்டு கும்பு மொழிச்சிச்சு. ஃபஸ்ட் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ்னா அது ஆவரேஜ் மார்க்ன்றது கூட எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் 60 மேலே, எல்லாத்துக்கும் 60 மேலே கிடையாது. அப்புறம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவரால் 200 89 ஸோ இந்த மார்க்லாம் வச்சுட்டு, சரி எங்கள் அப்பா என்ன சொல்றது, இது உன்னை இன்ஜினியரிங் தான் படிக்க வைக்கணும், டிப்ளமோ சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். சரி பாலிடெக்னிக் அப்ளை பண்ணலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்னன்னா கொஞ்சம் மேஜர் காலேஜில் போனேன். நம்ம 60% கொழுப்பு, ஏன்னா அப்பா படிக்கலன்றதால நம்ம படிப்பு தான் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு எங்கள் அப்பா சித்தப்பாவை கூப்பிட்டு போனேன். ஒவ்வொரு காலேஜில் போய் பார்க்கும்போது தான் இது இதெல்லாம் ஒரு மார்க்கான அவன் காரியத்தை ஆரம்பித்தான். என்னடா அது 60% பத்தலையா அப்படின்னு ஒவ்வொரு காலேஜ் போ. ஃபஸ்ட்டு என்னன்னா கொஞ்சம் நல்ல காலேஜ் பண்ணேன், கிடைக்கல. சரி வாய்ப்பேல பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது பாலிடெக்னிக்னு பார்ப்பேன், இது ஒரு பாலிடெக்னிக்னு மாற்றி நமக்கு சீட்டு கிடைக்காதா, அது மாதிரி என்னெல்லாம் தோணுச்சு. ஸோ அப்புறம் லக்கிலி அப்பா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு நல்ல மேஜர் பாலிடெக்னிக்கில் என்னை சேர்த்து விட்டார். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா கோயட் காலேஜ் தான், பட் ஆனால் பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான காலேஜ். ஒன்றும் இல்லை, ரோட்டில் நின்று பேசிட்டு இருக்கும்போது அவர் எங்கள் கரஸ்பாண்டன்ட் வந்தார். அவர் முன்னாடி நமக்கு தான் இவ்வளோ திரும்ப இருக்குது அப்படின்ட்டு எதுவும் பேசலை. அப்படி என்ன பண்ணார், மறுநாள் கூப்பிட்டு வச்சு பேரண்ட்டை கூப்பிட்டு வந்து எனக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க. 2 weeks or 3 weeks கொடுத்துருந்தாங்க. அப்புறமா எங்கள் யூனிவர்சிட்டி எங்கள் காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர்லாம், இல்லை சார் நல்லா படிக்கிற பையன், நீங்கள் இதை விட்டுட்டீங்கன்னா இதாகும் அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 4 days திருப்பி கூப்பிட்டாங்க. நோன் ஃபிகராக போயிடுறேன். ஏற்கனவே ட்ரிபிள்இன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாமல் மொத்த காலேஜுக்குமே நோன் ஃபிகராக போயிடுறேன். ஸோ நோன் ஃபிகர் ஆன பிறகு என்னன்னா கேம்பஸ் வருமா வரான்றது செகண்டரி. ஸோ அப்புறம் 6th semester ப்ராஜெக்டில் எல்லாமே இன்டர்னல் மார்க்லாம் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குறைக்கிற முடியும்னா கூட என்ன, ஸ்டாஃப்லாம் நல்லா பழக்கன்றதால எல்லாமே 98-99 அதில் போட்டுருவாங்க. நம்ம தியரி சப்ஜெக்டில் மோர் தென் 85-90 வரதால அது 93% வந்து. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 94% 96+93 இன்னமும் 94.5 வந்தது. இதே எடுத்துகிட்டு இந்த காலேஜ் எடுத்துகிட்டு நான் என்னோட இன்ஜினியரிங் காலேஜுக்கு, அது அவங்களோட குரூப்பில் இன்ஜினியரிங் காலேஜில் போய் கேட்குறேன். அங்கே போகும்போது லேட்டர் லெண்டி டேரக்ட் செகண்ட் இயர், அங்கே போகும்போது அவங்க சொன்னது என்னன்னா, ஓகேப்பா மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 50,000 டொனேஷன், உனக்கு 2 லட்சம். என்ன ரீசன், காலேஜோட டீடைல் அவனை வந்து மட்டும் சேர்த்துறாங்க பிரச்சனை. ஸோ அப்படின்னும் போது நான் இல்லை இல்லை சார், ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு இந்த காலேஜில் தான் படித்தான், அதனால் இவன் இந்த பால் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் தான் போடுவேன் அப்படின்னு ரொம்ப இதில் அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு ட்ரை பண்ணோம், ஒன்றுமே நடக்கலை. இன்னொரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டிகிரி முடிச்சாச்சு, பிஇ எலக்ட்ரிக்கல் வச்சுருக்கேன், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் வச்சுருக்கேன். ஸோ பிஇ எலக்ட்ரிக்கல் வச்சு வேலைக்கு போகணும். ஸோ எங்கள் அப்பா என்ன சொன்னார், வேலைக்கு போகிறது கொஞ்சம் நல்ல கம்பெனியாக பாரு அப்படின்னாரு. ஸோ நல்ல கம்பெனின்னா நான் அப்போ எந்த டைமில் ஆட்டோமேஷன்ன்றது கொஞ்சம் நல்ல கோர் பிஸ்னஸ் தான் இருந்தது. ஸோ அந்த ஆட்டோமேஷன் நம்ம பண்ணலாமே அப்படின்றதுக்கு ஒரு இடத்துல ட்ரைனிங் போனேன். அங்கே கொஞ்சம் சில இதை கற்றுக்கிட்டேன். கற்றுட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது முதல் சம்பளம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு? ஒரு 5,000, 6,000, 7,000. இது இந்த பீரியட் ஆஃப் 2001ல. ஓ 2001ல, இல்லை சார் ஐடியா இல்லை சார். ஓகே, என்னோட மாச சம்பளம் 360 ரூபா. 360 ரூபா, 360 ருபீஸ், அதில் என்னன்னா 300 ரூபா சம்பளம், 60 ரூபா பஸ் பேட்டா. ஆனால் எங்கள் கடையில் ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயி, அதாவது மாலை போடுறவனுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பளம், மினிமம் 200 ரூபா கூட போகும். ஸோ 200 ரூபா கால்குலேட் பண்ணிங்கன்னா 6,000 ரூபா சம்பளம். ஆனால் நான் வாங்குறது 360 ரூபா மாசத்துக்கு. மாசத்துக்கு
அதுதான் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு கிளாஷ் வரது. நீ இவ்வளோ படிக்க, உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீ இந்த வேலைக்கு போனோம், ஏன் என் கடலை மாலையை பார்த்துருந்தா கூட உனக்கு இவ்வளோ இருக்குமே வந்து நான் இருக்கலையே அப்படின்னாரு. பட் இருந்தாலும் அப்போ என்னென்னா எனக்கு அந்த டைமில் மாலையோட இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, நான் இங்கே வரமாட்டேன், ஏன் லைஃப்பை நான் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த 360 ரூபாயில் ஃபஸ்ட்டு என்ன ஜாப் போனோம் அப்படின்னா லிப்கோ டிக்ஷனரி தான் ஃபஸ்ட்டு. இந்த 360 ரூபா போனால் அது எனக்கு கட்டுப்படி ஆகலைன்ட்டு அடுத்த ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் எடுத்தேன், லிப்கோ டிக்ஷனரி அந்த சேல்ஸ். ஸோ அந்த சேல்ஸில் என்னென்னா என் கூட நிறைய இன்ஜினியரிங் பசங்க தான் அப்போவே 2001 ஒவ்வொரு வாட்டியும் தொடர்ந்து அவங்களுக்கு சம்பளம்னு ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் சம்பளம் மார்க்கெட்டிங்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, புக்கை வித்தினா காசு. ஸோ நமக்கு அதில் தான் ஆனால் நிறைய கற்றுட்டேன் நான். ஒரு டோர் மார்க்கெட்டிங், அதாவது ஒரு 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 பொருளை ஒரு மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதில் எப்படி என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் அ ஃபீமேல் மார்க்கெட்டிங். ஃபீமேல் பேசும்போது அதோட கான்ஃபிடென்ட் லெவல் வேறு, நம்ம பேசும்போது அது வேறு. ஏன்னா இப்போ ஒரு ஒரு நார்மலாக நீங்களும் நானும் ஒரு இடத்துல போய் ஒரு ஜாப் கேட்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கலர் காம்ப்ளெக்சிட்டி, இது இதெல்லாம் செகண்டரி. அவங்களுக்கு என்னென்னா இவங்க லாஸ்ட்டாக இருப்பாங்க, அதாவது ரொம்ப நாள் இருப்பாங்க, இவன் இருக்க மாட்டான். இதுதான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ். ஸோ அப்போ அந்த லாங் லாஸ்டிங்கை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் ஆகணும். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணும் போது என்ன, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், அந்த கம்பெனியில் கொடுத்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆனேன். ஓ வாவ் சார், என்ன என்ன கம்பெனி சார்? என்ன அக்யூட்டி டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி. ஸோ அதுதான் ஆட்டோமேஷன் கம்பெனி. அந்த கம்பெனியில் ட்ரைனிங் பண்ணி சிங்கப்பூருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுத்தாங்க, அவங்களே பண்ணாங்க. அது எங்கள் அப்பா கிட்ட கேட்கும்போது, இல்லை சிங்கப்பூரில் நீ வேலைக்கு ஒன்றும் போத்தாலும் நீ இங்கேயே அப்படின்ட்டாரு. அப்போ அந்த கம்பெனியில் எனக்கு 3000 ரூபா சம்பளம், ஒரே மாதத்தில் 7000 ரூபா மாற்றினாங்க. 7000 ஆக்கிட்டு ஒரு 6 மாதத்தில் 7000லேருந்து 16000த்துக்கு மாறினேன். அதுக்கப்புறமா சார் நாணயத்தை பண்ணுறேன் சார் அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கும்போது அந்த கம்பெனி சரி ஓகே பண்ணிட்டு அப்படின்னாங்க, பார்ட்னர்ஷிப்பில் பண்ணேன். அதான் ஃபஸ்ட்டு என்னோட ப்ரொப்ரேட்டர் கிடையாது, பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஆரம்பிச்சது அக்யூட்டி டெக்னாலஜி. தென் அதுக்கப்புறமா என்ன, சரி இதெல்லாம் இவ்வளோ பண்ணுறமே நம்ம ஏன் ஒரு பார்ட்னர் கூட இருக்கணும், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமே அப்படின்ட்டு ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியே பண்ணுவேன். பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 1 லட்சம் ரூபா பிளான் பண்ணேன், ஆனால் 1 லட்சம் ரூபா கிடைக்கல. ஒரு 50000 ரூபா என் சம்பாரிச்சதெல்லாம் கையில் வச்சுருந்தேன். அப்புறம் என் சிஸ்டர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களோட ஜுவல் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அந்த ஜுவல்லை ப்ளச் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கும் அவங்களுக்கு நான் கடமைப்பட்டு தான் இருக்கேன், அதை நேமே சொல்லணும். ஸோ அந்த ஜுவல்லை ப்ளச் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. அஞ்சு 6 வருஷம் முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஸ்லாம் புக் எடுத்து காமிச்சான், நான் காலேஜில் படிக்கும்போது அந்த காலேஜில் எழுதியிருக்கேன், மை ஆம்பிஷன் டு ஸ்டார்ட் அ ஸ்கூல். முன்னாடி
ஸோ ஜீரோ அப்போ அதுக்கு முன்னாடி இது கம்பெனி ஆரம்பிக்கிறது முன்னாடி சொல்கிறேன் ஜீரோ. அந்த ஜீரோவை வச்சு எப்படி பண்ணுறதுன்னா பண்ணும் போது தான் சரி ஓகே ஏதாவது லோன் பண்ணலாம் நம்ம இதை வச்சு ஒரு பர்சனல் லோன் போடலாம் அப்படின்ட்டு ஒரு 300,000 ரூபாய்க்கு பர்சனல் லோன் போட்டேன். இது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த பர்சனல் அதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ண இல்லை வீட்டு சர்வே பண்ணணுன்றது. ஸோ அப்படி வேலையை அந்த ஆக்டிவிட்டியில் ஒர்க் பண்ணும்போது அதை சர்வே பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த வேலையை ஒர்க் பண்ணும்போது 300,000 ரூபா லோன் வாங்கினேன். ஃபஸ்ட்டு என்ன பேங்க்னா நம்மளுக்கு அப்போ நேஷனலைஸ் பேங்க்லாம் கொடுக்கல ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஏதோ ஒரு சிட்டி ஃபினான்ஸோ ஏதோ ஒன்று ஜிஎம்ஆர் ஜி ஏதோ சம்திங் அந்த பேங்க்கில் லோன் வாங்கினேன். 300,000 ரூபாய்க்கு லோன் வாங்கினேன். லோன் வாங்கிட்டு ஒரு 4-5 டியூ கட்டிவிட்டு 5வது டியூக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன். கட்டும் போது அம்மா என்ன சொன்னாங்க ஏதோ கொஞ்சம் ரொட்டேஷன் ரேக் கொடுற அப்படின்னு சொன்னாங்க ஒரு அமௌண்ட்டை. அதை கொடுத்துட்டு மறுநாள் என்ன மறுநாள் இன்னொருத்தர் கொடுப்பாருன்னு நம்பி கொடுத்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு கொடுத்தாச்சு கொடுக்கறதுக்கு மறுநாள் வரல மறுநாள் பேமெண்ட் வரல. அன்னைக்கு எவ்வளோ ஒரு 8,000 சில்லற இஎம்ஐ கட்டணும். அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு எல்லாரோட வீட்டு வாசல்லையும் உட்காந்தேன். எல்லார் வீட்டு வாசலில் என்னோடய ரிலேட்டிவ் எங்கள் அம்மா கிட்டே யார் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்களோ எல்லார் வீட்டுக்கு போயிட்டு நின்னே. அவங்க வீட்டில் நான் பார்க்கும்போது அப்படியே உண்டியில் இவ்வளோ காசு கூட்டி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து பாதியத்துக்கு கொடுத்தா கூட 8,000 இஎம்ஐ வந்துடும். ஆனால் இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லை. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஃபெயிலியர் பார்த்துட்டு என்னடா அது இது ஒரு 8,000 ரூபாய்க்கு 8,000 ரூபான்றது பெருசு தான் ஓகே தான் பட் அதற்கு நம்ம வக்கீல் இல்லையா அப்படின்றதால பி முடிச்சாச்சு. அப்படி இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே போக போக என்னாச்சு இன்னும் என் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாகி ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்ணுன்னா ஒரு 5 ரூபானா அதில் 1 ரூபா கடை வச்சுட்டு வரும். இட் இஸ் இந்த இயர் ஆஃப் 2001. இதுக்கப்புறம் அப்பா இல்லை பேசாமல் எல்லாம் மொத்தமாக சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்தது. பட்டு லக்கிலி என்ன ஆச்சோ தெரியல காட் கிரேஸு லைட்டாக கம்பெனிலேருந்து கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிச்சது. ஒரு 4,000 ரூபாய்க்கு வாடகைக்கு வீட்டுக்கு. அவங்க அந்த மனநிலையில் இருந்தபோது நீங்கள் எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தீங்களா? எல்லாருமே 5 ரூபா இட்லி வாங்குறதுக்கு 1 ரூபா கடன் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த ரேஞ்சு யோசிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம். அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப உதவுச்சு சார் அந்த இதுலேருந்து. ஏன்னா இப்போ அந்த சூசைடுன்ற அந்த திங்கிங் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய குடும்பங்கள் இந்த நிலையை கடந்து வந்திருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் இது வேண்டாம் அப்படின்ட்டு உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்தது இந்த கடந்து எப்படி வந்தீங்க? அதுதான் நாம் முதல்ல என்னென்னா அந்த 2002 வரைக்கும் வரலாம் நட்பு ரீதியாக பார்க்காம சொந்த ரீதியில் இருந்தேன். சொந்தத்தை விட்டு வெளியே வரும்போது தான் நான் மாறினேன். ஓகே ஓகே. சொந்தவங்க எப்பயுமே உதவாது. பணம் இருக்கும்போது ஒருத்தர் நல்லா இருக்காங்க பணம் போன பிறகு சொந்தம் உதவாதுன்றது அந்த 2001 தான் கத்துக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து ஒரு 4,000 ரூபா வாடகைக்கு தான் ஒரு வீட்டுக்கு போனோம். ஸோ வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டு திருப்பி ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். கம்பெனியில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வர ஆரம்பிச்சது. அந்த எங்கள் அக்கா கிட்ட வாங்கின அந்த கடனை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. வெறும் 20,000 ரூபாய்க்கு வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு 7. ஆனால் அவங்க கேட்கல. பட் அந்த 20,000 ரூபாய்க்கு திருப்பி வட்டி கட்டுவோம் திருப்பி அந்த நகை மூட்டுறதுக்கு இதாகும் அப்படியே எக்ஸ்ட்ரா லோன். ஏன்னா லோன் எனக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு 2 ரீசன். நான் இருந்தது நார்த் சென்னையில் பிறந்தேன். ஸோ நார்த் சென்னைன்னு போது ஃபஸ்ட்டு சிபிலில் இருக்காது. ரெண்டாவது அப்பா பேரில் இருந்தது எல்லா லோன் இது வீடெல்லாம் போனதெல்லாம் அப்பாவுக்கு ஒரு இது நெகட்டிவிட்டி வந்துச்சு. ஸோ 3வது நீ லோன் கொடுப்பேன்றதால பேங்க் லோன் எலிஜிபிள் இல்லை. ஸோ பேங்க் லோன் எலிஜிபிளே இல்லாதப்போ சொந்தக்காரங்களும் ஹெல்ப் பண்ணலை. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணும்போது என்னும் போது நட்பு ரீதியாக கொஞ்சம் டெவலப் பண்ணேன். ஸோ என்னன்னா ஒரு 10 ரூபா வாங்கினேன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் 12 மணிக்கு கொடுக்கணும்னா எப்படியாவது 12 மணிக்கு போய் கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா காலில் வந்துடுவேன் ஐயா மன்னிச்சுக்கோங்க என்னால் முடியல என்ன அந்த வாக்கு மட்டும்தான் இன்னி வரைக்கும் நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இன்னி வரைக்கும் என்னை நம்பி முதல்ல ஒரு பேங்க் கொடுக்காத லோன் இன்னைக்கு எல்லா பேங்க்கும் என் பின்னாடி லோன் நிற்குது. ஒவ்வொரு
சொல்லுவாங்க, நாங்கள் இதனால் பண்ணோம், நான் இதனால் பண்ணோம். சிலது ஓப்பனாகவே சொல்லுவாங்க, ஓகே தம்பி நீ இப்போ ஆரம்பிக்கிற, தப்பு கிடையாது, எனக்கு நியர்பை வராதுன்னு அப்பயே சொன்னாங்க. அப்போவே காரணம்னா நான் பேசுகிற விதம் இருக்கும், நீங்கள் இப்படி பண்ணுவோம் சார். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது ஃபெயிலியர் இருக்கக்கூடாது சார், இருக்கணும், நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டேன், இனிமேல் ஃபெயிலியர் இல்லாமல் என்ன நான் பண்ண முடியுன்றதுக்காக பார்க்கணும் அப்படின்ட்டு. ஒரு எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ண ஜெயந்தி நினைக்கிறேன், ஏதோ விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தியும் அப்போது அடையாறில் ஒரு ஒரு இடமா பார்த்துட்டு இருந்தோம். அடையாறில் அவர் இப்போ இல்லை, 2007 அவரை பார்த்தேன். அந்த இன்னொருத்தர் ஒர்க் பண்ண டேரக்டர்னு சொன்னால் 2007 பார்த்தேன், அவரை 2007-2008 பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் அதில் இன்ட்ரெஸ்ட் கட்டலன்றதை நான் விட்டு என் கம்பெனி வேலையை பார்த்துட்டு அதிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றினேன். இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக செட்டிநாடு சிமெண்ட்டை நாங்கள் தான் ஆட்டோமேட் பண்ணோம், மெட்ராஸ் சிமெண்ட்டை நாங்கள் தான் ஆட்டோமேட் பண்ணோம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே ரெமோ தான் ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துருக்கு, ஆட்டோமேஷனில் ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுலேருந்து வந்த காசை வச்சு நான் எதாவது பண்ணணும் அப்படின்ற ஆரம்பித்தோம். ஸோ இவர் லக்கிலி ஒரு 2010 வந்தார், திருப்பி அவரே கால் பண்ணார். எப்படி வந்தேன்னா, என் கார்டு அவர்கிட்ட இருந்திருக்கு, அந்த கார்டை வச்சு அவர் கால் பண்ணார். ஒரே கேள்வி தான் கேட்டார், இப்போ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாரு. நான் எதுவுமே பல் சொல்ல எஸ் சார் அப்படின்ட்டேன். உடனே அவர் வந்தார், வந்து ஒரு இடம் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வேலைச்சேரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வேலைச்சேரில் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் வருஷம் எங்களுக்கு முதல் வருஷம் டோட்டலாகவே 6 ஸ்டூடெண்ட் தான். ஸோ 6 ஸ்டூடெண்ட்டை வச்சு, அது டிகிரி மாதிரி பண்ணல, ஒரு டிப்ளமோ இன்ஸ்டியூட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். 6 ஸ்டூடெண்ட்டு தான். அந்த 6 ஸ்டூடெண்ட்டை வச்சு எப்படி டெவலப் பண்ணோம் அப்படின்னா, நான் அங்கே பார்த்த ஏற்கனவே நெகட்டிவ் மற்ற இன்ஸ்டியூட்லாம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவனெல்லாம் கூப்பிட ஆரம்பித்தேன். கூப்பிட ஆரம்பித்து அவன்கிட்ட இருக்க திறமை, கலராக இருப்பா, திறமை இருக்கும், கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்கான். அந்த டியூனிங்கை நான் என் காசு செலவு போட்டு செலவு பண்ணேன். ஸோ அப்போ செலவு பண்ணும்போது என்னென்னா, அவனை பே பண்ணலை, செலவு பண்ணி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். ஸோ வேலை வாங்கி கொடுத்தது என்னென்னா, அந்த இன்ஸ்டியூட் பண்ணாததை நான் பண்ணிட்டேன். அப்போ இந்த விஷயம் நிறைய பேருக்கு பரவாயில்லை. எப்புறம் எங்கடா வேலை கிடைச்சதுன்னா, அவன் படிச்சதே ரேமோன்னு சொல்லாரு. அந்த மார்க்கெட்டிங் டெக்னிக்கை இங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள், சூப்பர் சார். ஸோ இதை பண்ணதால் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த 6 ஸ்டூடெண்ட்டு அடுத்த வருஷமே 75 ஸ்டூடெண்டாக மாறிச்சு. அந்த 75 ஸ்டூடெண்ட் இப்போ வருஷத்துக்கு 600 ஸ்டூடெண்டாக நிற்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 500-600 ஆட் ஆகிட்டே போகுது. இன்னைக்கு ஒன்று ஓப்பனாக சொல்லலாம், கோவிட் சுச்சுவேஷனில் ஒரே காலேஜ் ஏவியேஷன் சீட் ஃபிட் பண்ணது ரெமோன்ட்ரேஷன் தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, உங்க அப்பா இப்போ பாராட்டி ஏதாவது வார்த்தைகள் சொல்லி சமீபமா உங்க நீங்க மனசுல சந்தோஷப்பட்ட நிகழ்வுகள் ஏதாவது நடந்ததா? இப்போ நேற்று கூட பிரியாணி வாங்கி கொடுத்தாரு, நேற்று கூட பிரியாணி வாங்கி கொடுத்து பேசினாரு. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் இது முடியல அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவர் வந்து பிரியாணி வந்து பேசும்போது பேசினார், நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நீ நான் ஆலமரமாக இருந்து சடனு சாஞ்சிட்டேன், நீ ஆக்சுவலாக ஏதோ ஒரு மரம் சொன்னார், மூங்கில் மாதிரி உள்ளே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிற, ஒரே இடத்துல இல்லாமல் நீ பல பிரான்ச்சை ஆரம்பிக்கிற, அதுக்குள்ளே எவ்வளோ அடித்தளம், ஏன்னா ஒரு ரூபா இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ கோடிக்கு வர்றதுக்கு காரணம் அந்த ஃபெயிலியர் தான். ஸோ அந்த ஃபெயிலியரில் எப்படி நீ வந்திருக்கின்றது எனக்கு தெரியும், அதனால சக்சஸ்ஃபுல்லாக நல்லா வாழு. அவரோட ஒரே ஒரு ஆசை இப்போ ஒன்றே ஒன்று இருக்குது, அதுக்கு மட்டும் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே அவுட் ஆஃப் ஸ்கட்டில் மினிமம் 20 ஏக்கரில் ஒரு தோப்பு வச்சுட்டு ஒரு ஈச்சர்லாம் உட்கார வேண்டியிருக்காரு, அதுதான் அடுத்த பிளான், அதுவும் பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர் சார். ஏன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேரில் இலக்கு அடைஞ்சிடணும், வெற்றி பெற்றணும், நான் அடுத்து இந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 20% தான் இருப்பாங்க சார். 80% மாணவர்கள் உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்க, நிறைய ஃபெயில் ஆகிருப்பாங்க, ஸ்கூலில் படிப்பு சுத்தமாக இருந்து இருக்காது, கட்டடிச்சுட்டு போறவங்க, இப்படிப்பட்ட மாணவர்கள் தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ளயும் ஒரு காலகட்டத்தில் பொறுப்புணர்வு அப்படின்றது நிச்சயமா வரதா செய்யும். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அவங்க எப்படி இருந்தா அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்களே காப்பாத்திக்கலாம்? ஸோ நிறைய பேருக்கு சில கதை தெரியும், ஒரு பேசிக் ஒரு கதையோட சொல்கிறேன் நான் இதை, ஓகேவா? ஸோ நார்மலாக இந்த மான் புளியை வேட்டையாடுறத பார்த்துருப்பீங்க, எவ்வளோ எத்தனை இடத்துல மான் ஜெயிக்கும், எத்தனை இடத்துல புளி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? புளி தானே சார், 80% புளி தான் ஜெயிக்கும். ஆனால் சினாரியோ பார்த்தீங்கன்னா, மானால் 90 கிலோமீட்டர் பர் ஹவர் ஓட முடியும், புளியால் வெறும் 50 கிலோமீட்டர் தான் ஓட முடியும். ஆனாலும் புளி ஜெயிக்குது, எதனால்? புளிக்கு பசியா சார்? இல்லையே சார். எதனால சார்? இல்லை, இப்போ மான் நினச்சிருந்தா நீங்கள் 20% மான் தப்பிச்சிடும், 80% தான் மாட்டோம். மானோட குறிக்கோள் நம்ம இதுகிட்ட தப்பிக்கணும் கூட, இங்கேருந்து ஓடணுன்றது மட்டும் இருந்தால் ஓடி இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, ஒரு லெவல் போகும்போது திரும்பி பார்த்துட்டே இருக்கும், திரும்பி வருதா வருதான்னு பார்க்கும்போதுன்னா அதோட ஸ்பீட் லெவல் குறையிறது இல்லாமல் இதோட ஃபியர் அதை விட நம்ம வீக்காக இருக்கும் அது தெரிஞ்சுக்குது. புளியை விட நம்ம வீக்குன்ற ஒரு எண்ணத்தை வர வச்சுட்டு அந்த வீக்னால என்ன பண்ணுதோ நம்ம மாட்டிப்போம் மாட்டிப்போம்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இது கவர் பண்ணிடுது. ஸோ இதை தான் நான் ஈவன் அந்த கோவிட் கூட நம்ம ரீசனாக சொல்லலாம். கோவிட்ல கூட பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கொரோனா எல்லாருமே ஒரு 1% தான் அடையிருக்கும். அவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸுக்கு எவ்வளோ பெரிய டோர் இருக்கும்?
நடந்துடும். சூப்பர் சார், சூப்பர். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பக்கத்தில் குறந்து ஒரு புத்தகம் படித்த மாதிரி எனக்கு இருந்தது. உங்கள் லைஃப்பை வந்து அப்படியே படித்த மாதிரி இருந்தது. தோல்வி துவண்டு போகிற சமயத்தில் நீங்கள் என்ன சார் நினச்சிப்பீங்க மனசில்? சார், தோல்வி துவண்டு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தாட் வரும். சரி, ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நான் சக்ஸஸ்ன்றது தோல்வி தான் முதல் படின்றாங்க. அது முதல் தப்பு. தோல்வி கிடையாது, முயற்சி தான் முதல் படி. நீ முயற்சி பண்ணினா, பத்து முயற்சி பண்ணினா ஒன்று ஜெயிக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா 100 முயற்சி பண்ணு, 10 ஜெயிப்பேன். ஸோ அந்த முயற்சி நீ எக்ஸ்ட்ரா பண்ணா ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கான்செப்ட் நல்லா தெரியும். ஏன்னா ஒரு வாட்டி 10 நீ 1 ஃபெயிலியர் தான், 1 தான் சக்ஸஸ், 9 ஃபெயிலியர் பார்க்குற. 90 பண்ணும்போது கண்டிப்பாக உனக்கு 90 81 ஃபெயிலியர் ஆகும். அந்த 81 நீ உனக்கு பாடமாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாரும் வைக்கிற மாதிரி படிச்சுட்டு எக்ஸாம் வைக்கக்கூடாது. இப்போ லைஃப்ன்றது எப்படின்னா, நம்ம எக்ஸாம் வச்சுட்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் வைப்போம் நம்ம எக்ஸாமில். பட் லைஃப்ன்றது உங்களுக்கு எக்ஸாம் வச்சிரும், அதை வச்சு தான் நீ பாடம் கத்துக்கணும். சோ அப்படி தான் பண்ணீங்கன்னா சக்சஸ் லைஃப் கிடைக்கும். சூப்பர் சார், உங்க லைஃப் மூலமா இன்னைக்கு இந்த நேயர்கள் நிச்சயமா ஒரு நல்ல பாடம் கத்துப்பாங்க. தொடர்ந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க நகர்ந்துகிட்டே தான் இருக்கீங்க. இப்போ உங்க அப்பாவுடைய கனவாகிய ஒரு பெரிய தோப்பு நோக்கி உங்களுடைய கனவு நகர்ந்துட்டு இருக்கு. அதுவும் வெற்றி அடையணும். உங்களுடைய கல்லூரியை நோக்கி வரக்கூடிய, இன்ஸ்டிடியூஷனை நோக்கி வரக்கூடிய மாணவர்களும் வெற்றி அடையணும். உங்களுடைய வாழ்க்கை உதாரணத்தை எல்லாருக்கும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க சார். அதை எத்தனை முறை சொன்னீங்கனாலும் கேட்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன நேர்களை, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை வந்து கொடுத்துருக்கும். வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சாவி சின்னதுதான். சாவி கண்டிப்பா செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கான பூட்டிற்கான சாவி நிச்சயமா இருக்கு. அந்த சாவியை தேடிய முயற்சியை நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.